நீட் சிபிஎஸ்இ மேல்முறையீடு செய்வார்கள் என்று கருதிதான் இன்று காலையில் உச்சநீதிமன்றத்தில் எங்கள் சார்பில் நாங்கள் கேவிட் பெட்டிஷன் போட்டிருக்கிறோம். இதில் நல்ல விஷயம் என்னவென்று கேட்டால், தமிழக அமைச்சர் மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார். இதன் மூலம் நான் முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் வைக்கக்கூடிய வேண்டுகோள், உடனடியாக இந்த தீர்ப்பை அமுல்படுத்துவதற்கு நீங்கள் மத்திய அரசிடம் சிபிஎஸ்இடம் பேசி அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். எங்களுடைய மாநில செயலாளர் குறிப்பிட்டதைப் போல, ஏற்கனவே கவுன்சிலிங் முடித்த மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கிற பொழுதே புதிதாக இடங்களை அதிகப்படுத்த வேண்டும். இந்த ஆண்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், இதுவரை இல்லாத ஒரு புதிய சூழ்நிலையில் புதிய வழிமுறைகளை இதை உருவாக்கியவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அரசு கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரிகளிலே கூடுதலான இடம் ஒதுக்க முடியும், தனியார் கல்லூரிகளிலே கூடுதலான இடம் ஒதுக்க முடியும். ஆனால் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு தனியார் பள்ளியில் தனியார் மெடிக்கல் காலேஜில் இடம் கொடுத்தால் அதற்கான மிகுதி தொகையை சிபிஎஸ்இ தான் கட்ட வேண்டும், அவர்களால் கட்ட முடியாது, சிபிஎஸ்இ அது பொறுப்பெடுக்க வேண்டும். சாதாரண கட்டணத்திற்கு மேல் இந்த மாணவர்களால் கட்ட முடியாது. இந்த 24,000 மாணவர்கள் சாதாரண கல்லூரியில் என்ன முடிக்குமோ, அரசாங்கத்தினுடைய கல்லூரியில் அரசாங்கத்தினுடைய மருத்துவக் கல்லூரியில் என்ன கட்டணமோ அதைத்தான் தனியார் கல்லூரியிலும் அவர்கள் கட்டுவார்கள். அதற்கு மேல் இருக்கக்கூடிய மீதி தொகையை சிபிஎஸ்இ கட்ட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். சுமூகமாக இதை அமுல்படுத்துவதன் மூலமாக 24,000 தமிழ் மொழியில் படித்த மாணவர்களுக்கான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். நான் நேற்றே சொன்னேன், இந்த வெற்றி தமிழ் மக்களுடைய வெற்றி. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முயற்சி தமிழ் மக்களுக்காக. ஆகவே இதை அரசு ஒத்துழைக்க வேண்டும். நான் மாநில முதல்வரை கேட்டுக்கொள்கின்றேன், அவர் இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலம் தாழ்த்தக்கூடாது. நீதிமன்றம் இரண்டே வாரம் நேரம் கொடுத்திருக்கிறது, இரண்டு வாரம் காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பல பெற்றோர்கள் எங்களுக்கு தொலைபேசியின் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தாய்மார்களுடைய குடும்பங்களுடைய உணர்வுகளை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களை ஏமாற்றக்கூடிய முறையிலோ, தமிழ் மக்களை ஏமாற்றக்கூடிய முறையிலோ மத்திய அரசோ மாநில அரசோ சிபிஎஸ்இயோ எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள்.